தூம்ராட்சன் மகராட்சன் இவர்கள் எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனால் வீழ்த்தப்பட்ட பிறகு இந்திரஜித் மறுபடியும் போருக்கு வருகிறார். ஒவ்வொரு முறையும் போருக்கு வரும்பொழுது ஹோமங்கள் செய்து ஆயுதங்களுக்கு புதிய சக்தியை உண்டாக்கி அதன் பிறகு போருக்கு வருகிறார். இதெல்லாம் இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி. அந்த மந்திரங்களை சொல்லி ஆகுதி பண்ண உடனே அந்த தேர் குதிரை எல்லாவற்றுக்கும் ஒரு தனி ஆற்றல் வந்து விடுகிறது. அந்த தேர் ஆகாயத்திலே சென்று செல்லக்கூடிய ஒரு வேகத்தை பெற்று விடுகிறது. திடீர் என்று விண்ணிலே இருந்தால் அங்கிருந்து கனைகளை பொழிகிறான். மழை எப்படி தாரை தாரையாக கொட்டுமோ அப்படி விண்ணிலிருந்து கனை தாரைகள் போர்க்களத்திலே வந்து விழுகின்றன. வானவைகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த ராமன் இப்படி ஒரு மாய போரா என்று வியக்கிறான். இடையபெருமாளுக்கு சொல்ல முடியாத கோபம். அப்ப இவன் மறைந்து நின்று மாயமாக கடைகளை கொடுத்து அநியாயமாக வாழப்படைகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். இவனை பார்த்தால் அவ்வளவு எதிரில் வெல்லப்படுபவனாக தெரியவில்லை. இவனை அழிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி இவனை அழித்து விடலாம் என்று இளைய பெருமாள் யோசனை கூறினார். ராமன் தான் தர்மத்தின் வடிவம் என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். அப்பா லக்ஷ்மணா, போர் தர்மம்னு ஒண்ணு உண்டு. அந்த தர்ம பிரகாரம் கண்ணுக்கு படாமோசம் மறைஞ்சிருந்தான்னா அவனை அழிக்கக்கூடாது. அவன் தன்னை மறுக்கிட்ட இந்த பயம் தானே. ஒருத்தன் நடுங்கிட்டு கையை கூப்பிட்டு வந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவனோட சண்டை போடும். போர்க்களத்துல காலில் வந்து சரணாகதி பண்ணிட்டு வந்தா அவனோட சண்டை போடக்கூடாது. போர்க்களத்துல இந்த புறநதி விட்டு ஓடுறவனும் இல்லையோ பயந்து அவனை அடிக்கூடாது. எல்லாம் போர் தர்மம். இவ மறைந்தடிக்கிறதுனால நாம் அவனை அடிக்கிறது தப்பு. பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான அரக்கர்களை கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கு? பிரம்மாஸ்திரத்தினால நாம பாதிக்கப்பட்டு ஆஞ்சநேயர் இருந்தால் நம்ம எதுவும் வந்துட்டோம். அந்த பக்கம் யாரு இருக்கா? ஆகினாலே பிரம்மாஸ்திர பிரயோகம் என்பது இப்பொழுது கூடாது. இந்த வானர சைன்யம் எல்லாம் விழுந்ததை பார்த்தான் இந்திரஜித். போர் முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறான். இலங்கைக்கு போய் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மறுபடியும் போருக்கு வர வேண்டும் என்று இலங்கைக்கு போகிறார். அந்த சமயத்தில் ஒரு ராட்சசன், ஒரு அரக்கன் ஒரு யோஜனை சொன்னான். இந்த சண்டைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டான். ஏ சீதா தேவி தான் காரணம். மாயையா ஒரு சீதையை பண்ணி அந்த சீதைய ஆஞ்சநேயர் சுவாமி எதிர வெட்டி கொண்டுட்டோம்னா சீதை இறந்துபட்டாள் அப்படிங்கிற செய்தி பரவிடும். சீதையை நேர பார்த்தவன் ஆஞ்சநேயர் சுவாமி தான். அப்படி ஒரு காரியம் நம்ம பண்ணிட்டோம்னா யாருக்காக இவ்வளவு தூரம் வந்து சண்டை போடுறோமோ அவரே இல்ல அப்படின்னு விற்பாடு ராமன் நிச்சயமா போரில் இறங்க மாட்டான். நாம ஜெயிக்கிறதுக்கு இதுதான் ஒரு சுலபமான வழி. சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியின்பால் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி சீதைக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ராமன் தளர்ந்து விடுவான் என்பதை சிந்தித்து
மாயையாக ஒரு சிபிஐ உருவாக்கி அந்த சிபிஐ பேரிடத்துக் கொண்டு துன்புறுத்துகிறான். தாடையாமாக எழுதுகிறார், அடிக்கிறான், அவ்வளவு ராமா ராமான்னு கதறலாம். ஆஞ்சநேய சுவாமி எதிர வந்து இந்திரஜித் அந்த மாயாட்சியே வெற்றிடுறான். ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிறார், ஐயோ சிபிஐ வெட்டிட்டான், சிபிஐ வெட்டிட்டான் அப்படின்னு ஓடி வந்து சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட தான் பார்த்த காட்சியை சொன்னான். இதை கேட்ட உடனேயே சக்கரவர்த்தி திருமகனுக்கு மனதிலே ஒரு விதமான மயக்கம், சக்கரவர்த்தி திருமகன் மயக்கத்தினாலே தரையிலே சாய்ந்தான். சக்கரவர்த்தி திருமகனை தேற்ற வேண்டும் என்று இளைய பெருமான் முயற்சிக்கிறார். அங்க ஒரு 20 ஸ்லோகம், அந்த 20 ஸ்லோகங்களும் த்ரேதாயுகத்திலேயே பணத்திற்கு எவ்வளவு மரியாதை இருந்தது என்பதை இளைய பெருமாள் வாயிலாக சொல்ல வைத்திருக்கிறார் வால்மீகி. இந்த வியாசம் ஏற்கனவே அடியன் விஷ்ணுபிரியாவில் எழுதியிருக்க, அண்டர்களே பணத்தை சம்பாதியுங்கள், விஷ்ணுபிரியாவில் ஒரு ஆற்றுகள் ஒரு ஆன்மீக இதழ ஒரு தலைப்பு, நண்பர்களே பணத்தை சம்பாதியுங்கள். எல்லாரும் என்ன கேட்டா அப்படி எழுதலாமான்னு நான் சொல்லல, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பி கைங்கரியத்திற்காகவே வந்த இளைய பெருமாள் சொன்ன வார்த்தைகள். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் அடியனுடைய வார்த்தைகள் அல்ல, இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமானை தேற்றுவதற்காக கூறிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம எல்லாம் எழுதி வச்சுக்கணும். இது எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள், காலத்தை மீறி நிற்கின்ற வாழ்வியல் பாடம் இது. சம்ரக்ஷணோத பாஹுப்யாம் பரிசிரஜ்ய சுதுக்ஷிதஹ. அதிகமா சிரமப்பட்டு படுத்திருந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமனை பார்த்து இளைய பெருமாள் உவாஜராமம் அஸ்வத்தம், தன்னிலை இழந்திருந்த ராமனை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். என்ன வார்த்தைகள் தெரியுமா? ஹேதத்த சம்யுதம், இந்திய வாழ்க்கைக்கு, நான் சொல்றது கலியுகத்துல, கலியுகத்துல இந்திய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அத த்ரேதாயுகத்திலேயே லட்சுமணன் சொல்லிட்டான். வேடிக்கை என்னன்னு கேட்டா, எந்த இளைய பெருமாள் பின்னால ராமானுஜரா வந்து ஸ்ரீபாஷ்யத்தை அனுபவித்தாரோ அந்த ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா சொல்றான். ஸ்ரீபாஷ்யம் இவர் சுவாமி பண்ணாதான் சொல்லிருக்கணும் இல்லையோ, அதற்கு ஹெட்லைன் கொடுக்கணும் இல்லையா, ஒரு கோடு போடணும், அந்த கோட்டை போட்டவன் இளைய பெருமாள். அற்புதமான ஸ்லோகங்கள். அப்ப உலகத்துல தர்மம் அதர்மம் இதெல்லாம் இருக்கு. சுபேவத்ம நிதிஷ்டந்தம், நல்ல வழியில போயிட்டு இருக்க, உண்மையில குறையே சொல்ல முடியாது. ஆனா ராபா ியம் நல்ல ஒழுக்கம் இருக்கு, புலரடக்கம் இருக்கு. தர்மத்துக்கு புறம்பா இருக்கிற அடர்த்தங்களை நீ எப்பவுமே தாங்கிக்கிற எண்ணம் கிடையாது. ஆனா நீ தர்மம் தர்மம் சொல்லிட்டு இருக்க பாரு, அந்த தர்மம் உன்னை காப்பாத்தலையடா. எந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் பண்றேன் சிலிண்டிக்கியோ, அந்த தர்மம் உன்னை காப்பாத்திக்கணுமா வேண்டாமா? தாத்தும் தர்ம பிரத்யமா பாக்குறேன், உன்பேர்ல குறையே சொல்ல முடியாது. நல்லதையே நினைக்கிறவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், பலனடக்கம் உள்ளவன்,
இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தோம், எந்த தர்மத்தை நீ காப்பாத்தலையோ அந்த தர்மம் உன்னை காப்பாத்தலையடா. இதுக்கு என்ன சொல்ல போற? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னு சொல்றாளா? நீ ஒரு தப்பும் பண்ணாலும் தர்மத்தையே அனுஷ்டானத்துல வச்சிருந்து நீ கஷ்டப்படுறியே, இதுக்கு என்ன பதில் சொல்ற? அது மாத்திரம் இல்ல, தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு கேல, யாராவது தர்மத்தை பார்த்திருக்கேதா? கேக்குற அவன் கேக்குறான், பூதானாம் ஸ்தாவரானாம் ச ஜங்கமானாம் ச தர்சனம். உலகத்துல பூதங்கள்னா உருவத்தோடு இருப்பவைகள், இந்த உருவத்தோடு இருக்கின்ற ஜீவன்களை தான் அடையாளம் காட்டுறோம். இது யானைன்னு சொல்றோம், இது ஆடுன்னு சொல்றோம், இது மனுஷன் சொல்றோம். தாவரங்களை எடுத்துட்டா இது புளிய மரம், இது அரச மரம், இது ஆல மரம் அப்படின்னு சொல்றோம். பிரத்யட்சமா கண்ணில் படுறது. அதே மாதிரி இது தர்மம் அப்படின்னு சொல்றிய அந்த தர்மம் பிரத்யட்சமா யாருக்குள்ளையாவது பட்டிருக்கா கேக்குறான். எதா சின்ன ததா தர்மஹா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. மரம், செடி, கொடி, மான், ஆடு, கழுதை, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. தர்மம் தர்மம் சொல்லு உட்காந்துருக்கிய, இந்த தர்மம் கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத தர்மத்தை வச்சுன்னு அதுக்காக இவ்வளவு சிரமப்படுவான ஒருத்தன். தர்மத்தை மேமதி, தர்மம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? தர்மத்தின் கருத்துக்களை சொன்னா நல்லா இருக்கு, கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நான் தர்மத்தை எவனோ மேல பாக்கல, பிரத்யமா பாக்காததுனால இல்லேன்னு நான் நினைக்கிறேன். அப்பவே நான் தீவாத மங்களாவே தர்மத்தை பிரத்யமா நான் பார்க்காத காரணத்தினால, ஏதோ பெரியவா சொன்னா எங்க ஆச்சாரியன் சொன்னார், அவர் சொன்னால், அதனால தர்மம் இருக்கு அப்படியே நம்ம போயிட்டு தவிர, Nobody has witnessed dharma. நேர இதுதான் தர்மம், ஒருத்தரும் பார்த்ததில்லை. கண்ணுக்கு தெரியாத பார்க்க முடியாத தர்மத்துக்காக வீண வாழ்க்கையை இழந்து சிரமப்படணுமா? தேவைதானா? அது மாத்திரம் இல்ல, அதர்மம் ஒத்தம் பண்றார், தர்மம் ஒத்தம் பண்றார். அதர்ம வழியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதர்ம பவேதா, நீங்க என்ன சொல்றோங்க? அதர்ம வழியில போனா நிச்சயமா அவன் அழிஞ்சுபடுவான்னு சொல்ற இல்லையோ? ராமனை பண்ணாத அயோக்கியத்தனம் இல்ல, அதர்மத்தின் மொத்த வடிவமா இருக்கான். அவன் ஜாமுல புஸ்தக விமானத்துல போயிட்டு இருக்கான். ஐயோ பாவம் பாணி, தர்மம் தர்மம் சொல்லு தலையில விழுந்து கிடக்கிற. அதனால அதர்மம் இருக்க அது பாதகத்தை கொடுக்கணும்னு சொன்னா, ராவணோ நரகம் பிரச்சயத்து, ராவணன் நரகத்துக்கு தானே போயிருக்கணும் இல்லையே? பின்னால பாக்க போறமே, அவன் இறந்த பாட்டு சொர்க்கத்துக்கு தான் போறான். ஆகையினால அதர்மம் பண்றவன் அழிஞ்சுபடுவான் அப்படின்னு சொல்றத நம்பறதுக்கு உலகியல் வாழ்க்கையில ஆதாரம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? திருவள்ளுவர் ஒரு அழகான திருக்குறள் எழுதினார், இந்த உலகத்துல சிந்தனைக்கு ஒரே விஷயம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், சிந்தனைக்கு ஒரு விருந்து. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சம்னா என்னென்ன அயோக்கியத்தனம் உண்டோ அவ்வளவும் பண்றவன், என்னென்ன வைசஸ். அவனை பார்த்தா அவனுடைய செல்வம், அவனுடைய வாழ்க்கை அனுபவம், வசதிகள் இதெல்லாம் பார்த்தா ஐயோ பாவம், நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
அதே சமயத்துல எங்க தாத்தா அப்படி இருந்தார், எங்க அப்பா அப்படி இருந்தார், வைதிகமான குடும்பம் அனுஷ்டானம் உங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிற சுவாமி கடைசியோடு சமப்பட்டதுதான் இருக்க எனக்கு புரியலப்பா, என்ன காரணம் எடுப்பதும் புரியல. அதர்மம் பண்றவன் அழிவான்னு எழுதி வச்சிருக்கோ, பிரத்யமா பாக்கிறேன் அதர்மம் பண்ணவன் ராவணன் நன்னா தெரியுது, அவன் அழிஞ்சிருக்கணுமா வேண்டாமா இல்லையே, நீங்க போக்குவரத்துல அல்லாடிட்டு இருக்க அவன் பாட்டு நிம்மதியா அதர்மையில உட்காந்துருக்கான். அதனால எது அதர்மகா பவேது பூதகா, அதர்மம் பண்றவன் அழிஞ்சுபடுவான்றது சத்தியமா இருந்ததுன்னா ராவணோ நரகம் பிரதேத்து, ராவண நரகத்துக்கு தானடா போயிருக்கணும், இல்லை இல்லை லங்கையில சௌக்கியமா இருக்கானே. நீ தர்மம் 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 அப்பா வார்த்தையை காப்பாற்றணும், அம்மா வார்த்தையை காப்பாற்றணும், நண்பர்களை காப்பாற்றணும், நீ தர்மம் தர்மம்னு வாழ்க்கையில சமப்பட்டு பகவான் ச தர்மயுக்தோ வை ராமோ விக்கிரகவான் தர்மா, தர்மம் வேற ராமன் வேற இல்ல, ராமன் தான் தர்மம், ராமன் வாழ்க்கை தான் தர்மம் அப்படின்னு சொன்னாலே நீ என்ன பண்ற இப்போ நைவம் வியசனம் அவ பாப்பமியாத்து, நீ தர்மத்தையே பின்பற்றினதுனால இப்போ உனக்கு சமம் வந்து அதனால எனக்கு புரியல, தர்மம் ஒண்ணு இருக்கா தர்மம் காப்பாத்துமா, அதர்மம் பண்றது அழிஞ்சுபடுவான்னு சொல்றதே உங்களால எல்லாம் நிரூபிக்க முடியுமா? அன்னிலேருந்து இன்னைய வரையில் புரியாத விஷயம் தர்மமும் அதர்மமும், ஒரு தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுல அதர்மம் இருக்கு. பெருமாளை சேவிக்கிறது தர்மம், ஆனா பெருமாளை சேவிக்க போதே அனாவசியமா 4 மணி நேரம் டிரைவருக்காக இருக்கிறோமே அது அதர்மம் இல்லையா? 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துடலாம்டாப்பா அப்படின்னு சொல்றோம், பெருமாளை சேவிக்கிறது தர்மம். 9 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு 1 மணிக்கு கிளம்பிருக்கேன், 4 மணி ஒரு டிரைவர் பாவம் ராத்திரிலாம் பட்டி இருந்திருக்கானா இல்லையா, அது அதர்மமா இல்லையா? ஒரு தர்மத்தை அந்த பள்ளத்த உமக்கும் தெரியாம அதர்மம் உள்ள பூந்துக்கிறது. இந்திரஜிம்னு ஒருத்தன் நல்ல பக்திமான், பகவானுக்கு ஆராதனை பண்ணா, ஆராதனை பண்ண பிற்பாடு அமைதிய பகவான தியானம் பண்ணிட்டு சமாதி குதுமையே அப்படின்ட்டு அமைதியா பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான், தர்மமா இல்லையாது? அந்த பக்கமா அகஸ்தியர் வந்தார், இவன் யோகத்துல இருந்ததுனால அகஸ்தியர் வந்தத கவனிக்கல, அது அதர்மமா இல்லையா? அந்த அதர்மத்தினால என்னாச்சு, நீ யானையாக கருவது அப்படின்னு அகஸ்தியர் சாபம் கொடுத்துட்டார். இவன் பக்தி செலுத்தது தப்பா, யோகத்தை இருந்தது தப்பா, அகஸ்தியர் சாபம் கொடுத்தாத இது எனக்கு புரியல, அதனால தப்பு பண்ணி சாபம் கொடுத்திருந்தா பரவாயில்ல, தர்மத்தை பண்ணிருக்கான் அவனுக்கு வியசனம் வந்தது. அதனால அன்னையிலிருந்து இன்னைய வரையில் ஏன் நாளைக்கும் கூட உலகத்துல இதுதான் சத்தியம், தர்மமும் அதர்மமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதிகள், சந்தேகமே வேண்டாம். சத்தியதனாபாவது ராவணன் வியசனம் இல்லாம இருக்கான், நீ வியசனப்படுற, ரெண்டு ஒப்பிட்டு பாக்குறேன் நம்ம பாக்க முடியும். என்ன போகலை செஞ்சா எவ்வளிங்க போவோம் பாக்கணுமா இல்லையா? ஐயோ பாவம் ஸ்கூல்ல வந்தாலும் அடைகிறது கருத்து வரையாடு பென்ஷன் வாங்கி நல்லா அடைகிறது, அதனால பிரத்யமா பாக்கிறோம் தர்மோ பவதி அதர்மஸ்யா. இந்த உலகம் இருக்கே விசித்திரமான உலகம் தாப்பா ராமா, இதுல தர்மம் அதர்மம் ரெண்டும் கலந்திருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் விரோதி, இந்த ரெண்டு விரோதிகளும் ஒன்னா இருக்கா. அது மட்டுமல்ல தர்மேன உபலபே தர்மம், தர்மத்தை பண்ணா தர்மம் நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காளோ இல்லையோ. அதர்மம் தப்ப தர்மத்தகா,
அதன் அவன் அனுபவிப்பான் நம்ம எழுதியிருக்கால. ஆனா எது அதர்ம யூஜி, நீங்க அதர்மத்தினால சண்டை போடலாம இந்திரஜித், அவன் சௌக்கியமா இருக்கான். மாயா சீதையை கொண்டு வந்து வெட்டி மாயா சண்டை போட்டு அவன் நிம்மதியா இருக்கான். நீ தர்ம யுத்தம் இப்போ உபன்யாசம் பண்ற, மறைஞ்சிருக்கான் அடிக்க கூடாது, கைய குப்பினா அடிக்க கூடாது, காலில் விழுந்தா அடிக்க கூடாது, ஏதோ உட்காந்து சுவாமி தர்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்க, அவன் என்னென்ன அயோக்கியத்தனம் உள்ளோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். இத பிரத்யமா போர்க்களத்துல பாக்கிறோமா இல்லையா? அதனால எனக்கு புரியலடாப்பா, தர்மத்தின் வழியில போறதா அதர்மத்தின் வழியில போறதா அப்படின்னு எனக்கு தெரியல. தர்மம் இருக்க அசவா துர்பலா கிரீமகா, தர்மம் ரொம்ப இறைச்சு போய் பலம் இல்லாம ஐயோபாவமா இருக்குச்சு, அதர்மம் நல்லா ஆடுறது. இத பார்த்த உடனே துர்பலாதா, உலகத்துல பலம் இல்லைன்னா மரியாதை கிடையாது. தர்மத்தை காப்பாத்துறேன் தர்மத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பலம் இல்லாத ஒரு பக்கத்துல நீ விரும்பியானா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. அப்படின்னா அதர்மம் பண்ண அர்த்தம் இல்ல, வெறுமே அதர்மம் அதர்மம் சொல்லிட்டு உன்னை நீயே பாதிக்கிற நிலை இருக்க பாரு, அதை வாண்டான சிம்பிளி அப்படிங்கிறான். அதனால எப்போ தர்மம் பலவீனமாயிடுச்சோ, எப்போ தர்மம் வேடித்தன்மையா அடைஞ்சிடுச்சோ, எப்போ தர்மத்துக்கு மரியாதை இல்லாத போச்சோ, அப்போ தர்மத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம சுற்றி நடக்கிறது பூரா அதர்மமா இருக்கு. நான் ரொம்ப தர்மத்தோட இருக்கிற மாதிரி யூ ஹவ் டு ஸ்டார்ட் அண்ட் டை. There is no other alternative. வார்த்தைகள் எப்போ திரேதாயுகத்துல இளைய பெருமாள் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் சிந்தனைக்குரிய செய்யும் யோகில பண்ணணும். அப்ப எது தர்மம் எது அதர்மம் புரியல, எதை பண்றது எதை பண்ணக்கூடாது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலை ராமாயண காலத்திலேயே. அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை பொறுத்தவரை நான் பிரத்யமா என்ன பாக்குறேன்னா, அதர்ம சம்சிதோ தர்மோ விநாசயதி ராகவா. அயோக்கியத்தனம் பண்றதுனா யோகியன அழிச்சுட்டு தான்டா இருக்கான். அது அன்னையிலேருந்து இன்னும் நடக்க ஒண்ணும் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் நன்னா இருக்கான். பண்றதெல்லாம் தர்மம் அவன் சிரமப்படுறான். சர்வம் ஏதத்து நடக்கிற இருக்க உலகத்துல எதாச்சாமம் ஆவாம மனத்துல எது சரின்னு படுறதோ அத பண்றான். சில பேருக்கு தர்மம் தோன்றது, சில பேருக்கு அதர்மம் தோன்றது, சில பேருக்கு பணம் நினைக்கிறது, சில பேருக்கு எதை நினைக்கிறா இல்லையா. அவன் மனசு எதை விரும்புறதோ அதத்தான் அவன் செயல்படுத்துறான். அந்த செயல் தர்மமா அதர்மமா அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அவனை பொறுத்தவரையில இதுதான் தர்மம்ங்கிறான். வேங்கை இருக்கு, ஒரு ஜீவனை அடிச்சு சாப்பிடுறது அது அதனுடைய தர்மம். வேடன் இருக்கான், ஒரு ஜீவனை கொண்டு சாப்பிடுறான், அது அவருடைய தர்மம். ஆனா தர்மம்ன்றது அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு காரியம் பண்ணா இதான் தான் தர்மம் அப்படிங்கிறான். ஆகையினால என்னை பொறுத்தவரையில் தர்மம் அதர்மம் எல்லாம் யார் பேசலாம் தெரியுமா? வசதி இருக்கிறவன் தான் பேசலாமே தவிர, வசதி இல்லாத ஒருத்தர் தர்மத்தை பத்தி பேசவே கூடாது, ஈடுபடவே ஈடுபடாது. மாமாச்சேதம் மதம் தாத்தா, அப்பா ராமா இது என் மனதுல பட்ட உண்மை. மதம்னா எனக்கு சரி என்று படுகிறதுன்னு அர்த்தம். நான் அனுபவமா உன்னோட கூட இருந்து உன்னோட வாழ்ந்து இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைச்சு பாக்கற எனக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, தர்மோயம் இதுதான் தர்மம்.
அதர்மம் வந்தவன் வாழலாம், தர்மம் வந்தவன் சமப்படலான்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாரு. இதுதான் தர்மம். தர்ம மோரம் தயா சின்னம், தர்மம் தர்மம் தர்மம்னு வாழ்ந்தே உன் வாழ்க்கையிலே தொல்லைகள் அதிகம். என்னைக்காவது சுகப்பட்டிருக்கியா? எத்தனை சிரமங்கள் பக்கத்திலேயே இருந்து பார்த்து அனுபவிச்சு உன் கண்ணீரை தொடச்ச பண்ணான். அதனால இந்த தர்மம்ன்றதெல்லாம் சொல்றதுக்கு அழகாம தவிர, இந்த தர்மத்தினுடைய காரணத்தினால மாத்திரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா அப்படின்ற தர்மத்தை மறந்து நினைச்சதுனால ராஜ்யம் நாட்டை விட்டுட்டு வேண்டியோ தர்மம் தர்மம் தர்மம்னு சொன்னேன். என்னாச்சு? உனக்கு ராஜ்யம் கிடைச்சதா? தர்மத்தையே பின்பற்றினி ராஜ்யத்தை வந்து அடைஞ்சிக்கணுமா வேண்டாமா? இல்ல. சரி, சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றியோ இல்லையோ? சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய தசரதன் ரெண்டு சத்தியம் மோதச்சு ஒரு சத்தியத்தை பொய்யாக்கி இன்னொரு சத்தியத்தை காப்பாத்திருக்க. அதில் ஒண்ணு கைகைக்கு கொடுத்த வரம் சத்தியம், அதை காப்பாற்றணும், ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல அரசவையில உனக்கு பட்டாபிஷேகம்னு ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு, மந்திரிகளை எல்லாம் கூட்டி வச்சு அரசன்ற முறையில ராமனுக்கு பட்டாபிஷேகம் அறிவிச்சானா இல்லையா? ஆனா அறிவிச்சதாக உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணலையே, அது பொய்யா இல்லையா? என்ன இப்போ கிளாரிட்டி ஆஃப் ஸ்டாப் ஆகிறது? இப்போ சத்தியத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, அதே சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தசரதனுக்கு உண்டா இல்லையா? அவன் காப்பாத்துறே உன்னை பொறுத்தவரையில் அவன் பண்ணது தப்பு தானே, உன்னை பொறுத்தவரை அவனுக்கு பாதிப்பு தானே, எங்கடா தர்மம் இருக்கு அப்படின்னு கேட்கும். தர்மம் தர்மம் சொல்லிருக்கியே அது எங்க இருக்கு? ரெண்டாவது, சத்தியத்தை மீறின உடனேயே அரசவையில அறிவிச்சதை நீ மாத்திருக்க அப்படின்னு தசரதனை கண்டிக்கணுமா வேண்டாமா? நீ அரசன் என்ற முறையில் நீ எதை அறிவித்தாயோ அதைத்தான் செயற்படுத்த வேண்டும். இது அரச தர்மம். குடும்ப வாழ்க்கை வேறு, அரச வாழ்க்கை வேறு. அரசனா சொன்ன ஒரு வார்த்தையை குடும்ப தலைவனாக இருந்து மாற்றுவது தவறு அப்படின்னு தசரதனை கண்டிச்சுக்கணுமா வேண்டாமா? ஏன் கண்டிக்கல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தர்மம் தான் தெரியும், அப்பா சொன்னா கேட்கணும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். புரியலடா எனக்கு. சரி, செல்வம் ஒன்னு தேடி வந்தது, ரெண்டு தடவை தேடி வந்தது. தசரதனே குக்கின் அரசனாகணும்னு சொன்னானா இல்லையா? உடனே காட்டு கிளம்பிட்டேன். நீ அதுவோ பாவடாவே மறவன் காட்டுக்கு வந்து உன் காலை வந்து சேவிச்சு, எப்பா நாடு எனக்கு தானே, நான் உனக்கு கொடுக்கிறேன், ராஜ்யத்தை வாங்கிக்கோ நீ நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா? மறுபடியும் ராஜ்யம் உனக்கு வந்ததா இல்லையா? ஒன்ன தேடி ரெண்டு தடவை ராஜ்யலட்சுமி வரச்சே நீ தர்மத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ராஜ்யலட்சுமிய அலட்சியம் பண்ண பாரு. அதனால சமத்தை அனுபவிக்கிறேன். ராம மூர்த்தியா இருக்க சொல்ற வார்த்தை. அதனால இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த பிற்பாடு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, என்ன முடிவுன்னா, இந்த உலகத்துல பணம் இருந்தா எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னா, வரிசையா பணம் இருந்தா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஏழு ஸ்லோகத்துல நாளைக்கு நாம பார்க்கப்படும். கைங்கரியம் கைங்கரியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த, கைங்கரியத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த, கைங்கரியத்திற்காகவே இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் எந்திரமானை காப்பாற்றிய, கைங்கரியசியை உடையவனாய் இருக்கின்ற லக்ஷ்மணன் சொல்லுகிறான், கைங்கரியசியை விட பிராக்டிக்கலா பார்த்தா பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் பண்றது, அந்த பணம் என்னென்ன வித்தைகளை பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளு அப்படின்ட்டு நாளைய தினம் அவன் பேச போறான். இருக்கிற பணத்தை பூரா என்னென்ன பணம் என்னென்ன வேலையை பார்க்கறது. நமக்கு ஒரு கேள்வி, இந்த
தர்மசாஸ்திரமான ராமாயணத்துல தர்மத்தின் வடிவமான ராமனை பார்த்து கலிங்கத்தின் வடிவமான இளைய பெருமாள் இவ்வளவும் சொல்றதுக்கு என்ன காரணம்? வாழ்க்கைங்கிறதுக்க அது தர்மமும் அதர்மமும் கலந்ததுதான். அந்த சமயத்துல எது தர்மம்னு மனசு சொல்றதோ அந்த தர்மத்தை தான் பண்ணணும். அதுக்கு அதர்மம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தர்மம் பண்ற காலத்துல இது நோயிங்களி அது அந்நோயிங்களி ஒரு அதர்மம் வருவதற்கு எவ்வளவு பாசிபிலிட்டி. எனவே தர்மம் செய்வோம், தர்மத்தை யோஜனை பண்ணி பண்ணுவோம், தர்மத்தை பண்ணுவதற்கு கூட பணத்துடைய மகிமையை நாளைக்கு பார்க்க போறோம்.